அமைந்தும் நீரில்லை என்றால் பயணம் நிறைவாக்குமோ? நீர் வாரும் என்னுடன் வாரும் எந்த விசுவாச ஓட்டத்தில் உந்தனின் பிரசன்னமே கர்த்தருடைய பெரிதானாமம் மகிமைப்படுவதாக உயர்த்தப்படுவதாக. தினம் ஒரு வாக்குத்தத்தம் என்கிற நிகழ்ச்சியினூடாக பரிசுத்த தேவனாய் கர்த்தர் நம்மோடு தெளிவாக தீர்க்கரசனமாக பேசி வருகிறார் என்று அறிந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வருட கடைசியில இருக்கிற நம்மோடு ஆவியானவர் தொடர்ந்து அவருடைய வார்த்தையை துணிக்க பண்ணுவாராக. இந்த நாளிலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. காலாத்தியர் 1:10 இப்படி சொல்கிறது, நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்துகிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே? இன்னும் நான் மனுஷரையா பிரியப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி பவுலப்போஸ்தலன் ரொம்ப அற்புதமான கேள்வி கேட்கிறான். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, பரிசுத்த தேவனாய் கர்த்தர் நம்மோடு தெளிவாக பேசும்படி விரும்புகிறார். தேவனுடைய ஊழியலுக்கு என்று ஆவியன் கொடுக்கிற வார்த்தை இது. மற்ற விசுவாச பிள்ளைகளோடும் கர்த்தருடைய ஆவியனும் இடைப்படுவாராக. தெளிவாக சொல்கிறது, நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி நான் போதிக்கிறேன்? ரெண்டு விதமான போதனைகளை உள்பிட்டிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க முடியும். தேவனுடைய ஊழியர்கள் ரெண்டு விதமான வார்த்தைகளை கொடுக்க முடியும். ஒன்று, மனுஷரை பிரியப்படுத்தும்படியான வார்த்தைகளை கொடுக்க முடியும். இரண்டாவதாக, கர்த்தரை பிரியப்படுத்தும்படி வார்த்தைகளை கொடுக்க முடியும் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் திருச்சபையின் மூலமாக நம்மோடு பேசுகிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், மனுஷரை பிரியப்படுத்துகிற பிரசங்கமும் நன்றாக பேச முடியும். தேவனுடைய ஊழியர்கள் உங்களை 1000 மடங்கு தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீ ஜீவன நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசையோடு இருந்தது போல நான் உண்டு இருப்பேன். எல்லாம் உண்மைதான். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்காகவே தேவனாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். நன்றாக புரிந்து கொள்ளுங்க, சாப்பிட உட்கார்றோம்னா அந்த சாப்பிட்ற இதுல ரைஸ் இருக்கும், சப்ஜி இருக்கும், டால் இருக்கும், அதாவது பருப்பு இருக்கும், குழம்பு இருக்கும், எல்லாம் ரசம், மோர், ஊறுகா, அப்பளம் எல்லாம் இருக்கும். நாங்கள் ஊறுகாவை மட்டும் பேசிக்கொண்டே இருக்கக்கூடாது, அதாவது பிக்கல் மட்டும் பேசிட்டே இருக்கக்கூடாது. ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது, பூமிக்குரிய ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது, இந்த சாதாரண ஒரு ஊறுகாய் போல, ஊறுகாய் இல்லாமலும் தேவனாய் கர்த்தர் ஒரு சிலரை நடத்தலாம். பூமிக்குரிய ஆசீர்வாதம் இல்லாதபடியும் கடைசி வரை நடத்தலாம். பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை மாத்திரம் நாங்கள் சாப்பிட உட்காந்து, நீங்க சாப்பிட உட்காந்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏழையில ஊறுகாய் மட்டும் போட்டா சாப்பிட முடியுமா? பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை மாத்திரம் இந்த கடைசி நாட்களில பிரசங்க மேடைகளில் நாங்கள் கேட்க முடிகிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், தேவனுடைய வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது, நாங்கள் மனுஷரை நாடி பிரசங்கித்துக் கொண்டே இருக்கிறோம். பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை சொல்லும் பொழுது ஜனங்கள் உற்சாகம் அடைகிறார்கள். ஜனங்கள் அவர்களுக்குள் வருகிற சந்தோஷம் அவர் கொடுக்கிற காணிக்கைகளுக்கு அளவே இல்லை. ஆனால் தேவனை பிரியப்படுத்தும் பொழுது அவருடைய வார்த்தை எப்படி வருகிறது என்றால், பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார் என்றால் அவர் பாவத்தை குறித்து பேசுவார், நீதியை குறித்து பேசுவார், வரப்போகிற நியாயத்திற்பை குறித்து பேசுவார். பாவத்தை குறித்து கம்ப்ரமைஸ் பண்ணி பேசுவார் இல்லை, இல்லை, கண்டித்து பேசுகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். மனுஷன் விரும்புகிற பிரசங்கங்களை இதுவரை நாங்கள் பிரசங்கித்திருக்கலாம். ஆனால் இனி வருகிற நாட்களிலே தேவனாய கர்த்தர் சொல்கிறார், கடைசி நாட்களிலே இருக்கிறோம், கடைசி வேளையில இருக்கிறோம். நம்முடைய பிரசங்கமும் சரி, நாம் சொல்லுகிற வார்த்தைகளும் சரி, தேவனுடைய ஜனங்களை தேவனுக்கு நேராக நடத்தும்படி விரும்புகிறார். மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன், சரி, ரைட், அதோட முடிக்கல. அடுத்து அவர் இன்னும் கொஞ்சம் அவருடைய ஆதங்கத்தை இன்னும் அடுத்த படியில பதிவு செய்கிறார். நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால், இன்னும் இவ்வளவு நாள் பேசியாச்சுங்க, இப்ப உலகத்தினுடைய அழிவின் கடைசி நிமிடத்துல இருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் பூமி எதிர்ச்சி, எங்கு பார்த்தாலும் வெள்ளம், எங்கு பார்த்தாலும் வாதை நோய். இதை பார்க்கும் பொழுதே தெரிகிறது இயேசுவாகிய தேவன் சீக்கிரமாய் வரப்போகிறார் என்பது நன்றாக தெரியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இன்னும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை நாங்கள் பேசிக்கொண்டே இருப்போம் என்றால்,
நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தேவனுடைய திருச்சபைகளும் சரி, தேவனுடைய பலிபடத்திலிருந்து வருகிற கர்த்தருடைய வார்த்தைகளும் சரி, மணவாளனுக்கு உகந்த மணவாட்டியை ஆயத்தப்படுத்தும்படியான கர்த்தருடைய வார்த்தை வர வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான விரும்புகிறார். நன்றாக புரிந்து கொண்டு பிரிந்து விசுவாசிக்கிறேன். உங்களுடைய உங்களை சந்திக்கிற தேவனுடைய வார்த்தைகளானது உங்களை உடைத்து உருவாக்கி கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் போகிற பாதை சரி என்று சொல்லுகிறதுக்கு ஏராளமான பேர் இருப்பார்கள். அது அல்ல, சிறிய வயதிலிருந்தே எனக்காக மற்றவர்கள் ஜெபிக்கிறேன் என்று சொல்லும் பொழுதும் சரி, நானாக அவரிடத்தில் ஜெபம் பண்ணும்படியாக கடந்து செல்லும் பொழுதும் அவரிடத்தில் ஒரே ஒரு காரியத்தான் நான் தேடிக்கொண்டே இருப்பேன். என்னை கண்டித்து உணர்த்துகிற வார்த்தைகள் ஏதாவது இந்த கர்த்தருடைய ஊழிய காரணத்திலிருந்து இந்த கர்த்தருடைய சபையிலிருந்து எனக்கு வருகிறா என்பதை கவனமாக கேட்டுக்கொண்டே இருப்பேன். ஏனென்றால் டிஃபால்ட்டாக தேவனாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பது அவருடைய கடமையாக இருக்கிறது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது அவருடைய கடமை. பிள்ளைகள் வந்து சாப்பாட்டுக்குள்ள அலையணும் அவசியம் இல்லை. என்னுடைய தகப்பன் வானத்தின் சிருஷ்டித்த தேவன், அவர்கிட்ட போய் சின்ன காரியத்திற்காக நிற்க வேண்டிய காரியம் அல்ல. என் தேவனாய் கர்த்தர் கட்டாயம் போஷிப்பார், கட்டாயம் நடத்துவார். அதை மாத்திரம் நாங்கள் ஹைலைட் பண்ணாதபடி இந்த கடைசி நாட்களை இருக்கும்படி விரும்புகிறார். அடுத்ததாக நம்முடைய காணிக்கைகளை ஏற்றுக்கொள்வதை குறித்தும், நம்முடைய சபைகளும் சரி நம்முடைய ஸ்தாபனங்களும் சரி, நாங்கள் எப்படிப்பட்ட காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு நான் சற்று யோசித்து பார்த்தேன். அப்பொழுது தேவனாய் கர்த்தர் ஒரு காரியத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தார். காணிக்கை போடும்படியாக எல்லாரும் வந்தார்கள். இயேசுவாகிய தேவன் இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள் எல்லாரும் வந்தார்கள். ஆனால் ஒரு விதவை தாய் அங்கே இயேசுவாகிய தேவன் உட்கார்ந்திருக்கிறார் என்று தெரியும். எல்லாரும் வந்து காணிக்கை போடுகிறார்கள். இந்த விதவை தாய் என்ன செய்தார்கள் என்றால், இயேசுவை நான் பார்த்து விட்டேன், இனி எனக்குள் இருக்க எல்லாற்றவற்றையும் கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லி தனக்குள் இருந்த அந்த ரெண்டு காசை சந்தோஷமா போட்டு விட்டார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், தன்னுடைய வாழ்க்கையில இயேசுவை சந்திக்கிறார். இயேசுவை சந்தித்த பிறகு உலகத்தில் இருக்கிற பணம் எல்லாம் இயேசுவனுடைய ஊழியத்திற்கு பயன்படுத்தப்படட்டும் என்று சொல்லி தன்னை மாத்திரம் அர்ப்பணிக்கவில்லை, தன்னுடைய பணத்தையும் அர்ப்பணித்து விடுகிறார். அவர்களுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், காணிக்கை பணம், காணிக்கை பணம் பெட்டி பக்கத்திலே இயேசுவாக தேவன் உட்கார்ந்திருக்கிறார். எப்படிப்பட்ட காணிக்கையை தேவனாய் கர்த்தர் அங்கீகரிக்கிறார் என்றால், அதை இன்னும் வேதாந்தத்தினோட நாங்கள் பார்ப்பதற்கு முன்பாக எங்களுடைய ஊழியத்திலே நடக்கிற ஒரு காரியத்தை சொல்கிறேன். எங்களுடைய கிராம சபைகளும் சரி, மிஷனரி சபைகளும் சரி, எங்களுடைய பிரேயர் சென்டர்ஸ்லும் சரி, நாங்கள் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், காணிக்கை எடுப்பதற்கு முன்பாக அவர்களை முதலாவது கரங்களில் அந்த காணிக்கை பணத்தை எடுக்க சொல்லுங்கள். அவர்களை அறிக்கை செய்ய சொல்லுங்கள், இந்த காணிக்கை பணமானது திருடியோ வஞ்சகமாகவோ தவறாகவோ கொண்டு வரப்படவில்லை. நான் இந்த பரிசுத்த ஆவியான ஊழியங்களுக்கு, ஓசனா தொலைக்காட்சி ஊழியங்களுக்கு கொடுக்கிற காணிக்கை பணமானது லஞ்ச பணம் அல்ல. மற்றவர்களிடத்திலே லஞ்சம் வாங்கி கொண்டு வந்து நீங்கள் கடவுளுடைய ஊழியத்தில் விதைக்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தரை ஒரு பங்காளியாக ஆக்கக்கூடாது. 1000 ரூபாய் லஞ்சம் வாங்கியிருப்பான், அங்கே வந்து 100 ரூபாய் காணிக்கை பணத்தை கொடுத்து உன்னுடைய காணிக்கை பணத்தினால் கர்த்தருடைய சபையை தீட்டுப்படுத்தக்கூடாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இங்கே எலிசா பூமியில வாழ்ந்த நாட்களில ஒருவர் தேவனுடைய மனுஷனை தேடி வருகிறார். நாகமான் தன்னுடைய வாழ்க்கையில குஷ்டம், இந்த குஷ்ட ரோகத்தை அடிமை பெண்ணாகிய அந்த வேலைக்காரி கண்டுபிடித்து விடுகிறார். வாசி கேட்கலாம், 2 ராஜாக்கள் 5:15 இப்படி சொல்கிறது. அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோட எல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்திற்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேல் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்பொழுதும் உமது அடியின் கையில் ஒரு காணிக்கை வாங்கி கொள்ள வேண்டும் என்றான். நாகமான் சீரிய படைத்தலைவனுடைய போர்த்தலைவனாக இருக்கிறான். இவனுடைய வாழ்க்கையில தன்னுடைய குஷ்டம் இருந்ததை மறைத்து மறைத்து வாழ்ந்து வாழ்கிறார். அங்கே வேலை செய்த ஒரு சின்ன பிள்ளை, அதாவது யூத ஜனம் என்று சொல்லலாம், அங்கே ஒரு அடிமை பெண்ணாக இருந்தவள் பார்த்து விடுகிறார். பார்த்த உடனே அவளுக்குள் ஒரு தைரியம் வருகிறது. என்னுடைய ராஜாவிடத்தில் நான் சொல்லுவேன், எலிசா என்கிற ஒரு தீர்க்கரசி இருக்கிறார், அங்கே நீ சென்றால் உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் என்று சொல்வேன் தீர்மானம் பண்ணுகிறார். இந்த நாகமான் தன்னுடைய படைகளோடு வருகிறார். யாரை பார்க்க? எலிசாவை பார்க்க வருகிறார். அங்கே தேவனாய் கர்த்தர் அவருக்கு ஒரு அற்புதத்தை கொடுக்கிறார். அதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் மூழ்கின பின்பு அவன் மாம்சம் சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல் மாறி அவன் சுத்தமானான்.
சின்ன பிள்ளை ஒரு பாடியை போல நாகமான் குஷ்டம், சரீரம் முழுவதுமா இருந்த குஷ்டம் இங்க பார்க்கிறார். தன்னுடைய சின்ன பிள்ளை ஒரு சரீரத்தை போல நல்ல சுகமாயிருக்கு. சாரி, சுகமானு இவருக்குள்ள நல்ல ஒரு எமோஷனா பேச ஆரம்பிச்சார். என்ன சொல்றாருன்னா, இப்படிப்பட்ட தேவன் ஒருவருமே இல்லை. இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். ஹல்லேலூயா. சுகம் கொடுத்த உடனே இங்க பரவசமா சொல்றார், பரவசமாக தேவனுடைய சமூகத்திலே அறிக்கை பண்ணுகிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அறிக்கை பண்ணுகிறார். ரைட், அற்புதத்திற்கு காரணமாகிறது தேவனுக்கு நன்றி செலுத்துகிறார். அடுத்ததாக யார் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனாய் கர்த்தர் அற்புதம் செய்தாரோ அந்த தேவன் மனிதனிடத்தில் ஓடி வருகிறார். நல்ல காரியம். ஓடி வந்து இங்க என்ன செய்கிறார் என்றால், அதுதான் முக்கியமான காரியம். 15 வசனம் பின்பகுதி சொல்லுகிறது, இப்பொழுது முது அடியின் கையில் ஒரு காணிக்கை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றான். 16 வசனம் சொல்லுகிறது, அவன் என்றால் எலிசா, நான் வாங்குறதில்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். வாங்க வேண்டும் என்று வருந்தினாலும் தட்டுதல் பண்ணிவிட்டான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இங்கே தேவ மனிதனாகிய எலிசாவுக்கும் இங்கே நாகமானுக்கும் உள்ள டிஸ்கஷனை வேதகம் ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறது. காணிக்கை கொண்டு வந்து கொடுக்கிறார். கொண்டு வந்து கொடுத்த உடனே நன்றாக அறிக்கை பண்ணுகிறார். அப்பா, இயேசு கிறிஸ்துவாம் உன்னதமான தேவன், பெரிய தேவன், நல்ல அறிக்கை போதும். இந்த காணிக்கை வந்து கொடுத்த உடனே தீர்க்கரசிக்கு தேவையில்லாமல் இருக்கும், தேவைகள் ஏராளமாக இருந்திருக்கும். ஆனாலும் இங்கே தேவ மனிதன் தேவ சதத்தை கேட்டிருப்பான். இந்த காணிக்கை நான் அங்கீகரிப்பேன் என்று தேவனாகிய கர்த்தர் தெளிவாக பேசியிருப்பார். ஆகவே முதலாவது வாங்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். அடுத்ததாக கம்பல் பண்ணி கொடுக்கிறார், இல்லைங்க நீங்க வாங்கிக்கோங்க. அவர் சொல்ல தட்டுதல் பண்ணினார். தன் தட்டுதல் பண்ணினது மாத்திரமல்ல, தேவ சமூகத்திலிருந்து நான் சொல்லுகிறேன், தேவனுடைய ஊழியர்களுக்குள் இந்த கடைசி காலத்தில் வர வேண்டிய வைராக்கியம் பணத்தின் மேல் ஜெயம் எடுக்க வேண்டும். பணத்தின் மேல் ஜெயம் எடுத்தால்தான் தேவனுடைய பிள்ளைகளை நாங்கள் சரியாக நடத்த முடியும். எங்களிடத்திலே வருகிற அரசியல்வாதிகளாக இருக்கலாம், அதிகாரிகளாக இருக்கலாம், செல்வந்தர்களாக இருக்கலாம், அவருடைய பணங்களை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்போம் என்றால் அவர்களை அடுத்து சத்தியத்திற்குள் எங்களால் நடத்த முடியாது. இங்கே பார்க்கிறார், ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறார். 18 வசனத்தை தெளிவாக நீங்கள் கேட்கலாம், ஒரு காரியத்தை கர்த்தர் முதல் அடியானுக்கு மன்னிப்பீராக, என் ஆண்டவன் பணிந்து கொள்ள ரிமோன் கோயிலுக்குள் பிரவேசிக்கும் பொழுது தான் அவருக்கு கையிலாக கொடுத்து ரிமோன் கோவிலில் பணிய வேண்டியதாகும். இப்படி ரிமோன் கோவிலில் தான் பணிய வேண்டிய இந்த காரியத்தை கர்த்தர் முதல் அடியானுக்கு மன்னிப்பாராக என்றான். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், தலைமத்துவத்துக்கு கட்டுப்பட்ட நாகமான் தன்னுடைய ராஜாவை கொண்டு செல்ல வேண்டும் என்றால் நாகமான் தான் கொண்டு செல்ல வேண்டும். சீரிய படைத்தளவில் இவன்தான் கொண்டு செல்ல வேண்டும். ராஜா கண்டிப்பாக ஒரு ரிமோன் கோயிலுக்கு போக விக்கிர ஆராதனை பண்ணுகிற அந்த இடத்துக்கு போகிறார். இப்பொழுது நாகமான் கடந்து செல்ல வேண்டும் என்பதை புரிந்து கொள்கிறார். அடுத்ததாக புரிந்து கொண்டு தேவ மனிதத்தை கேட்கிறார், நான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஃபியூச்சரில் செய்ய வேண்டியிருக்கும், ஒரு விக்கிரத்தை நான் வணங்க வேண்டியிருக்கும் என்று சொன்ன பொழுது இங்கே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இவர் காணிக்கை தட்டுதல் பண்ணினார். அடுத்த ஒரு லெவல் தான் இவர் தன்னுடைய வாழ்க்கையில் அடுத்து செய்ய போகிற பாவத்தை குறித்து அறிக்கை பண்ணுகிறார். அடுத்து அவர் என்ன செய்தார் என்று வேதாகம் தெளிவாக காண்பிக்கவில்லை. தன்னுடைய வாழ்க்கையில ஆழமான குற்ற உணர்விலிருந்து பாவம் செய்யாதபடி தான் காத்து கொள்ளப்பட வேண்டும் என்பதை அறிந்து கொண்டவராக தேவனுடைய ஊழியக்காரர் முன்பாக அறிக்கை பண்ணுகிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், எந்த மனுஷனும் சத்தியத்திலே நிறுத்த வேண்டிய இடம்தான் தேவனுடைய சபை, தேவனுடைய ஊழியங்கள். பணம் வருகிறது என்பதற்காக யாரிடத்திலும் நாங்கள் வாங்குவது இல்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானை பார்த்து கொண்டிருக்கிறது போல தினந்தோறும் தேவனாய் கர்த்தர் அற்புதமாக நடத்துகிறார். நம்முடைய ஊழியத்தின் மூலமாக மிஷனரி பணித்தளங்களை கொடுத்திருக்கிறார். பஞ்சாப், ஹரியானா, ஒரிசா, ஜம்மு காஷ்மீர், இன்னும் தமிழகத்திலே திருச்சபை இல்லாத இடங்களிலே சபைகளை கொடுத்திருக்கிறார். மீடியா மினிஸ்ட்ரிஸை கொடுத்திருக்கிறார். ஃபீடிங் த ப்ரோக்ராமை கொடுத்திருக்கிறார். எல்லா ஊழியங்களுக்கும் ஏராளமான தேவைகள். வேலைக்காரனுடைய கண்களை எஜமானை நோக்கி பார்க்கிறது போல பார்த்து கொண்டேதான் இருக்கிறோம். ஆனாலும் எங்களுடைய எல்லைகளுக்குள் வருகிற ஒவ்வொரு காணிக்கை பணத்தையும் தேவனாய் கர்த்தர் பார்க்கிறார் என்கிற பயத்தோடு நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம். அவர்களுக்கு முன்பாக இந்த ஜபத்தை நாங்கள் ஏறெடுக்க வைக்கிறோம்.
அவர்களை தேவனுக்கு நேராக நடத்தும்படியான பாக்கியத்தை தேவனாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கடைசி வரை இந்த பொருத்தனையில நாங்கள் இருக்க வேண்டும். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. இங்கே நாங்கள் மனுஷரை பிரியப்படுத்த பார்க்கிறேனா, தேவனை பிரியப்படுத்த பார்க்கிறேனா? ரெண்டே ரெண்டு கேள்விதான். சாப்பிட்டா சொல்லி முடிச்சிடறேன். நீங்க மனுஷரை பிரியப்படுத்தணும், நீங்க பிரசங்கம் பண்ணா பிரசங்கம் பண்ணவே முடியாதுங்க. மனுஷனை பிரியப்படுத்தவே முடியாது. மனுஷனுடைய எண்ணம் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகவே மாட்டான். இப்போ ஒரு காரியத்திற்காக ஆசீர்வாதத்தை உங்களை தேடி வருவான். நீங்க ஜோம் பண்ணி அந்த ஆசீர்வாதம் கிடைக்கலாம். உங்களை தூசிச்சு அடுத்த சபைக்கு போயிடுவான், அடுத்த பிரதேசத்துக்கு போயிடுவான். நீங்க தேவனை பிரியப்படுத்த பழகிக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையை பெற்றுக் கொள்ளுங்கள். தேவனா கர்த்தர் உங்களோடு இடைபடுவார். நேற்று தினத்துல ஒரு திரள் கூட்டங்களின் மத்தியில் தேவனுடைய வார்த்தையை சொல்லும்படியாக கடந்து சென்றிருந்தேன். தேவனுடைய வார்த்தையை வார்த்தையாக சொன்ன பொழுது அருகில ஒரு இருந்த ஒரு வயதான நபர் கேட்டார். செல்வந்தர் தான் கேட்ட வார்த்தை. எப்படி இந்த வார்த்தை எனக்கு புரிகிறது? நான் சொன்னேன், உங்களுக்கு நான் பணத்தை எதிர்பார்த்து பேசவில்லை. கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை சொல்லியிருக்கிறேன்னு சொன்னேன். நாங்கள் கர்த்தரிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டு வார்த்தைகளை கொடுக்கும் பொழுது எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைவார்கள். இப்படிப்பட்ட மேலான கிருபையை நம் ஒவ்வொருவருக்கும் தேவனாய் கர்த்தர் கொடுப்பாராக. கண்களை மூடி செபிக்கப் போகிறோம். பரவத்தில் வாசமனது பரிசுத்த பிதாவே, நாங்கள் யாரை நாடி போதிக்கிறோம்? எங்களுடைய பிரசங்கமானது நயவஞ்சகமாயிராதபடி, தந்திரமாயிராதபடி, கர்த்தரிடத்திலிருந்து வருகிற வார்த்தைகளாக இருக்கும்படியான கிருபைகளை பரிசுத்த ஆவியானவர் இந்த கடைசி காலத்தில் இருக்கிற மனவாட்டி சபைகளிடத்தில் நீர் எதிர்பார்க்கிற கிருபைக்காகவும் கொடான கோடி ஸ்தோத்திர சுவாமி. தாழ விழுந்து பணிந்து தொழுது கொள்கிறோம். கிருபை பெருகட்டும். கிருபையின் கரத்தில் எங்களை தாழ்த்துகிற சுவாமி. மணவாளனுடைய திருமணத்திற்கு மனவாட்டியாக இருக்கிற நாங்கள் ஆயத்தப்படத்தக்கதான கிருபையான சத்திய வார்த்தைகள் எங்கள் மூலமாய் ஒழிக்கப்படுவதாக. தேவனே உமக்கு ஸ்தோத்திர சுவாமி, குடான கோடி ஸ்தோத்திர சுவாமி. உங்களுடைய பிள்ளைகள் இந்த ஆண்டு இறுதியில என்னென்ன காரியங்களை பொறுத்தறி பண்ணி செலுத்த தாமதித்திருக்கிறார்களோ அதை உடனடியாக செலுத்த ஆவியானவர் உதவி செய்யும். ஓசனா தொலைக்காட்சி ஊழியங்களுக்காக உங்களுடைய பிள்ளைகள் ஜெபிக்கட்டும். பரிசுத்த ஆவியின் ஊழியங்களுக்காக உங்களுடைய பிள்ளைகள் ஜெபிக்கட்டும் சுவாமி. கிருபை பெருகட்டும். உயிர் தெழுந்து உன்னதத்தில் இன்றைக்கும் எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற இயேசு மகாராஜாவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் என்னாலும் உள்ளது. ஆமேன். யாரும் இல்லை என்று சொல்லி தனிமையில் அழுத நான் இருக்கன்னு தேடி வந்து கட்டி பிடிச்சீங்க. ஏழை மக்களுக்கு நீங்க செய்யற உதவியை பார்த்தா எனக்கு ரொம்ப பாராட்டத்தக்க விஷயமா இருக்குது. இப்போ ஒரு 100 பேருக்கு நீங்கள் கொடுக்குறத வந்து இன்னொரு 100 பேர் கொடுக்குற மாதிரி ஹெல்ப் பண்ணாக்கா கொஞ்சம் ஏழை எளிய மக்களுக்கு பிள்ளைங்க இல்லாத வசதி இல்லாமல் அங்கங்கே வந்து உட்காந்துருக்கவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சர்வே செய்து நான் ரொம்ப பாராட்டுவேன். நான் இப்போ வடப்பேண்டி போக வந்தேன். நம்ம வண்டி நின்றுந்தது. இங்கே ஒரு பாட்டிமா இருக்காங்க, டீ சாப்பிட்டு வரும்போது அவங்க உட்காந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பொட்டம் கொடுக்க முடியுமான்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டேன். அவங்க என்ன பண்ணாங்க, தாராளமாக கொடுக்குற எத்தனை கொடுங்கய்யா, நாங்கள் அது எத்தனை அந்த அம்மாகிட்ட கொடுத்து சேர்த்துட்டு இந்த மாதிரி ஏதோ உங்களுக்கு ஆதரவு முடிஞ்சது எங்கே ஒரு ஏழைங்க உட்காந்துருக்காங்களோ அந்த இடத்துல ஸ்பான்சர் பண்ணால் நல்லா இருக்கும்ன்ட்டு என்னுடைய எண்ணத்தை சொல்லுங்க. முற்றிலுமாக நீங்க இல்லாம நான் வாழ முடியுமா? உங்க கிருபை இல்லாம ஒரு அடி நடக்க முடியுமா? கிறிஸ்டின்னாக்கா என்ன ஜாதி மதம் வேத மதம் கிடையாது, ரத்த மதம் கிடையாது. ஆணி வச்சாங்க இயேசு சிலுவை பாவையா, அவரை சிலுவையில் ஏடி அப்படியே சிலுவையில் கையை வச்சு ஆணி வச்சாங்கய்யா. அது தவிர நான் இது தான் அது என்ன சத்தியமாய்யா, என்னால் மரபு இல்லையா. அப்படியே அந்த படத்தை தான் பார்த்து அழுதுட்டையா. அப்படியே கையில் சிலுவ அப்படியே பாதை கையில் வச்சு அப்படியே ஆடி வச்சாங்க ஐயா, அதை நான் பார்த்துருக்கேன். அதனால சரிய்யா உண்மையா. இங்கே இல்லாமல் நான் வாழ முடியுமா? உங்கள் கிருபை இல்லாமல் ஒரு அடி நடக்க முடியுமா?